அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோவில் நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி நிறைய பேர் மோஸ்ட்டாக கேட்டுட்ருந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நல்ல லைஃப் பார்ட்னர், நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு ஏதாவது துஆ இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்திற்கு ஓத வேண்டிய ஒரு அழகான அற்புதமான துஆவை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு துஆ பார்த்தீங்கன்னா மூசா அலைஹி வஸலம் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்ட ஒரு அற்புதமான துஆ தான். ஸோ இந்த ஒரு துஆவை நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு சீக்கிரமே நடக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையுமே அமைச்சு கொடுப்பான். ஸோ இந்த ஒரு துஆவை நம்ம தாராளமாக இந்த ஒரு விஷயத்திற்கு ஓதலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜுடைய தொழுகை, தஹஜ்ஜுடைய தொழுகை அப்படிங்கிறது, தஹஜ்ஜுடைய நேரம் அப்படிங்கிறது அல்லாஹ்வே மூன்றாவது வானத்திற்கு இறங்கி வந்து நம்மளுடைய தேவைகளை செவி மடுத்து நம்மளுடைய தேவைகளை மிகவுமே சுலபமான முறையில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நேரமாக ஒரு தொழுகையாக இருக்குது. ஸோ தஹஜ்ஜுடைய தொழுகையை நம்ம தொழுதுட்டு தஹஜ்ஜுடைய நேரத்திலையும் நம்மளுடைய தேவை திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அதன் மூலமாகவும் நம்மளுடைய ஹாஜத்தை அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான். ஸோ தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுட்டும் திருமணம் என்ற இந்த தேவை இருக்கக்கூடியவங்க அதிகமாக துஆ செய்யுங்க. இன்னும் இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு துஆவையும் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடத்துல துஆ செய்து கொள்ளுங்க. சோ இந்த ஒரு துஆ பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் ஓதணும், இத்தனை டைம் ஓதணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த ஒரு நேரத்துல நீங்க மன அமைதியோட அல்லாஹ்வை மட்டுமே மைண்ட்ல வச்சுட்டு இந்த ஒரு துஆவை எத்தனை தடவைகள் வேண்டுமானாலும் ஓதி அல்லாஹ்விடத்துல தாராளமாக துஆ செய்து கொள்ளலாம். இன்னும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு துஆ ஆண்கள் மட்டும்தான் ஓதணும், பெண்கள் மட்டும்தான் ஓதணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நல்ல மனைவி அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த ஒரு துஆவை ஓதி துஆ செய்து கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு துஆ என்ன, அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். விரைவில் திருமணம் ஆவதற்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கும் ஓத வேண்டிய துஆ. ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபக்கீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன். ஸோ இன்ஷா அல்லா இந்த ஒரு துஆவை அதிகம் அதிகம் ஓதி திருமணம் என்கின்ற தேவை இருக்கக்கூடியவங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யுங்க. இன்னும் முடிந்தால் தஹஜ்ஜுடைய தொழுகையும் தொழுது அந்த ஒரு நேரத்திலையும் அதிகம் அதிகம் துஆ செய்யுங்க. நிச்சயமாக அல்லா உங்களுடைய ஹாஜத்தை நிறைவேற்றி தருவான், உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவான். இன்னும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளணும், எந்த ஒரு விஷயத்தை எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எப்போ கொடுத்தா அது நமக்கு நன்மையை தரும் அப்படிங்கிறது நம்மளை படைச்ச அல்லாஹுவுக்கு தெரியும், ரப்புக்கு தெரியும். ஸோ சரியான வயது வந்தும் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே, நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளேயோ டிப்ரெஷனுக்குள்ளேயோ போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையை வச்சிருப்பான். ஸோ எந்த ஒரு விஷயத்தை எப்போ தரணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவான் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையுமே சரி செய்து கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.